சிறுவர்களாகிய நாம் தமிழ் பாடத்தை கற்போம். வணக்கம் அன்பு மாணவர்களே, தரம் இரண்டில் கற்கும் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். பிள்ளைகள் இன்றும் பணியும் உங்களோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? ஒன்றாக சேர்ந்து பாடங்களை நாங்கள் கற்கப் போகின்றோம். பிள்ளைகள், இந்த டிபி கிட்ஸ் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக இன்றும் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு அழகான தலைப்பு தந்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு பிள்ளைகள்? அதுதான் பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பாடல்கள் பாட போகிறோம். எத்தனை பேருக்கு விருப்பம் பாட்டு பாட? எல்லாருக்கும் பாட்டு பாட விருப்பம் தானே பிள்ளைகள்? அப்போ தரம் இரண்டில் உங்களுக்கு சரியா பிள்ளைகள் தேவையான சில பாடல்கள் நாங்கள் இந்த இடத்துல தந்திருக்கின்றோம். அந்த பாடல்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மகிழ்ச்சியாக நாங்கள் பாட போகின்றோம். சரியா பிள்ளைகள்? அப்போ எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்போ எங்களோட சேர்ந்து பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த பாடல்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம். பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஒரு அழகான பாடல் ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ எல்லாரும் பனியிட கையில் பாருங்கள் என்ன இருக்குது. பனியிட கைகள் என்ன இருக்குது பிள்ளைகள்? பூக்கள் இருக்குன்னா பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? முதலாவதாக பூக்களை பற்றி ஒரு பாடல் ஒன்று நாங்கள் பாட போகிறோம். எத்தனை பேருக்கு பாட்டு விருப்பம் பிள்ளைகள்? எல்லாருக்கும் விருப்பம் என்ன பிள்ளைகள்? சரி, இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், பூக்களை பற்றி ஒரு அழகான பாடல் இருக்குது. இப்போ முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த சொற்களை நான் பிள்ளைகள் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? பாட போகின்றோம். சரியா? முதலாவது என்ன இருக்குது பிள்ளைகள்? சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள். சரியா? அப்போ என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள்? இப்போ அதை நாங்கள் கொஞ்சம் பாட போகிறோம். சரியா? இப்போ பாடின பிறகு நீங்களும் என்ன செய்ய இருக்கு? என்னோட சேர்ந்து கைகளை தட்டி பாடலாம். இப்போ நீங்கள் வகுப்பில் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? பூக்கள் மாறி நீங்கள் இப்படி அணிந்து என்ன செய்யலாம்? அழகாக நீங்கள் பாடலாம். என்ன பிள்ளைகள்? இப்போ பனி இப்போ எங்களுக்கு காட்டுவார் பிள்ளைகள். சரியா? பாருங்கள் பாப்போம் பனியை. பனி இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு இந்த பாட்டை பாடுறதுக்கு. சரியா? அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சரியா? சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள், மனதை கவரும் பூக்கள், மனதை கவரும் பூக்கள். இன்னொரு தடவை பார்ப்போம் பிள்ளைகள். சின்ன சின்ன பூக்கள், சிறிய நல்ல பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், வெற்றி தரும் பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், மனதை கவரும் பூக்கள், மனதை கவரும் பூக்கள், மனதை கவரும் பூக்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்களும் கைகளெல்லாம் தட்டி நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இந்த பூக்களை பற்றி நீங்கள் ஒரு பாடலாக நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? பாடலாம். என்ன இப்போ பிள்ளைகள், நாங்கள் இந்த பாட்டில் வந்து நாங்கள் என்ன செய்தோம்? நிறைய சொற்கள் படித்திருக்கிறோம். சின்ன சின்ன பூக்கள். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் பார்த்தோம் சிறிய நல்ல பூக்கள். அப்போ இந்த சொற்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய இருக்கு? வடிவாக நீங்கள் சொல்லி பழக இருக்கு. அடுத்தது வெள்ளை. சரியா? இங்கே ஒரு நிறமும் தந்திருக்காங்க, வெள்ளை நிற பூக்கள். அடுத்தது என்ன பிள்ளைகள்? வெற்றி, வெற்றி தரும் பூக்கள். அடுத்தது மஞ்சள், ஒரு நிறம் பற்றி கழிச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது மனதை கவரும் பூக்கள். சரியா? இந்த பாட்டை எழுதியவர் யாரு பிள்ளைகள்? விஎன்எஸ் உதயச்சந்திரன். சரியா? இந்த பாட்டில் எழுதியவர் யாரு? விஎன்எஸ் உதயச்சந்திரன் என்றவர் தான் பிள்ளைகள் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்ய இருக்கு? கைகளை தட்டி மகிழ்ச்சியாக நாங்கள்
நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பாட இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ ஒரு சிறிய பயிற்சி ஒன்று செய்ய போகிறோம் பிள்ளைங்க, பார்ப்போம் என்னென்று. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், பாடல் வரியில் பின்வரும் சொற்களை சுற்றி வட்டமிடுக. சரியா? இப்போ முதலாவது பாருங்க பிள்ளைகள், பாடல் வரியில் பின்வரும் சொற்களை சுற்றி வட்டமிடுங்க. இப்போ இது என்ன பிள்ளைகள், அபாணி காட்டுங்க பாப்பா, என்னது அபாணிட கையில் என்ன இருக்கு, எல்லாரும் காட்டுங்க பாப்பம். பூக்கள் என்ன இருக்கு பிள்ளைகள், பூக்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்போ பூக்களை சுற்றி வட்டம் போட இருக்கு. எங்கெங்க பூக்கள் இருக்கு பிள்ளைகள், இந்த இடத்துல பாருங்க, இங்கே இருக்கு பூக்கள். சரியா? அடுத்த பூக்கள் எங்க இருக்கு, இங்கேயும் இருக்கேன பூக்கள். வேற எங்க இருக்கு பிள்ளைகள், இந்த இடத்துல பாருங்க, பூக்கள். இங்க என்ன இருக்கு, இங்கேயும் பூக்கள். சரியா? வேற எங்க இருக்கு பிள்ளைகள், இங்கேயும் இருக்கேன பூக்கள். இங்க பாருங்க பிள்ளைகள், இங்கேயும் என்ன இருக்கு, பூக்கள். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்திருக்கோம், பூக்களை சுற்றி நாங்கள் என்ன செய்திருக்கோம், வட்டம் வரைந்திருக்கோம். சரியா? அடுத்த சொல் என்ன பிள்ளைகள், அடுத்த சொல் நாங்கள் பார்ப்போம். மஞ்சள் என்ன பிள்ளைகள், மஞ்சள். அப்போ மஞ்சள் காட்டுங்க பார்ப்போம், பாணி மஞ்சள் காட்டுங்க பார்ப்போம். மஞ்சள், மஞ்சள் எது எங்க பார்ப்போம், பாணி சரியாக காட்டிட்டார், என்னது மஞ்சள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மஞ்சள் நிறத்தை சுற்றி வட்டமிட போகிறோம் பிள்ளைகள். இப்போ பாருங்க பிள்ளைகள், மஞ்சள் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு என்ன பிள்ளைகள், மஞ்சள் நிற பூக்கள். இப்போ மஞ்சள் இங்கே இருக்கு தானே, இப்போ மஞ்சளை சுற்றி நாங்கள் என்ன செய்வோம், வட்டமிட போகிறோம், மஞ்சள். சரியா? அடுத்த சொல் வெள்ளை. சரியா? என்னது பிள்ளைகள், வெள்ளை நிற பூக்கள். படித்தம் தானே பாட்டில், அப்போ வெள்ளை எங்கே இருக்கு, இந்த இடத்துல வெள்ளை இருக்கு. அப்போ அதை சுற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வட்டம் இட போகிறோம், வெள்ளை. சரியா? அடுத்தது அடுத்த சொல் என்ன பிள்ளைகள், வெற்றி. வெற்றி. சரியா? வெற்றி. வெற்றி எங்கே இருக்கு பிள்ளைகள், இங்கே பாருங்க, வெற்றி தரும் பூக்கள். இப்போ வெற்றிக்கு நாங்கள் என்ன செய்வோம், வெற்றியை சுற்றி இப்படி வட்டம் போட போகிறோம். சரியா? அடுத்தது என்ன பிள்ளைகள், நல்ல. என்னது நல்ல, நல்ல எங்க இருக்கு பிள்ளைகள், பார்ப்போம் இந்த பாட்டுல. இந்த இடத்துல பாருங்க, சிறிய நல்ல பூக்கள், நல்ல. சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க இந்த பாடல் மூலமாக நாங்க நிறைய சொற்கள் கற்றிருக்கிறோம். என்னென்ன சொற்கள், பூக்கள். என்ன அடுத்தது என்ன பிள்ளைகள், மஞ்சள். அடுத்தது என்ன, வெற்றி. அடுத்தது என்ன, வெள்ளை. அடுத்தது என்ன, நல்ல. பார்த்தீங்களா பிள்ளைகள், அப்போ இவ்வளவு சொற்கள் நாங்கள் கற்றிருக்கிறோம் எது மூலமாக, இந்த பூக்கள் என்ற பாட்டு விடாங்க. அப்போ பூக்கள் பாடவும் உங்களுக்கு தெரியும், அது மூலமாக நீங்கள் என்ன செய்திருக்கீங்க, நிறைய சொற்களையும் நீங்கள் கற்றிருக்கிறீங்க. சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் இன்னும் ஒரு பாட்டு பார்க்க போகிறோம், அது யாரை பற்றி பிள்ளைகள் பார்ப்போமா பிள்ளைகள்? அடுத்த பாட்டு நாங்கள் யாரை பற்றி படிக்க போகிறோம், அழகான ஒரு வாத்துவை பற்றி நாங்கள் பாடலாக நாங்கள் பாட போகிறோம். சரியா? இப்போ பணி எங்களோட ஆயத்தமாக இருக்கிறாரு, இந்த பாட்டுக்கு பிள்ளைகள் அவர் என்ன செய்ய போகிறாரு, ஒரு அழகான அபிநயம் ஒன்று செய்ய போகிறாரு. சரியா? அப்போ நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம், கரங்களை தட்டி பணியை வரவேற்கிறோம். அப்போ பணி இப்போ பிள்ளைகளும் நான் பாடுற நேரத்தில் பணி என்ன செய்ய போகிறாரு, உங்களுக்கு அழகாக செய்து காட்ட போகிறாரு. சரியா? ஒரு தடவை பிள்ளைகள் நான் அந்த பாட்டை வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், பாடலை நாங்கள் பாடுவோம். என்ன, குவாக் குவாக் வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து, வெள்ளை நிற வாத்து, விரும்பும் அழகு வாத்து. சரியா பிள்ளைகள்? அப்போ முதல்ல நாங்கள் சொற்களை வாசித்திட்டோம், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், பாடலாக நாங்கள்
பாட போறார். சரியா? இப்ப பாப்போம் பிள்ளைகள். பணி அபிநயம் செய்வாரு. அபிநயம்னா என்ன பிள்ளைகள்? ஆக்ஷன் செய்வாரு. சரியா? சரி, பாப்போம் பிள்ளைகள். இப்ப குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து, வெள்ளை நிற வாத்து, விரும்பும் அழகு வாத்து, குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து, வெள்ளை நிற வாத்து, விரும்பும் அழகு வாத்து. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இவ்வாறு நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு தாளத்தோடு இந்த பாட்டை நீங்கள் பாடலாம். உங்களுக்கு விருப்பமான தாளங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? போட்டுக்கொண்டு பணி செய்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? அபிநயங்களையும் நீங்கள் செய்யலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் பணிக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போம். எங்களுக்கு அழகாக அந்த அபிநயத்தை செய்தபடினால் இப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த பாடல் மூலமாக பிள்ளைகள் நாங்கள் படித்த சொற்களை வைத்து சிறிய ஒரு பயிற்சி ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம். எத்தனை பேருக்கு விருப்பம்? எல்லாருக்கும் விருப்பம் என்ன பிள்ளைகள்? இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன பயிற்சி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், பின்வரும் சொற்களை உருப்பமைய எழுதுவோம். அப்போ நாங்கள் முதல்ல வாசித்துட்டு பிறகு என்ன செய்ய போகிறோம்? எழுத போகிறோம். அப்போ முதலாவது சொல் என்ன பிள்ளைகள்? வாத்து. இப்போ பணி என்ன செய்வார்? எங்களுக்கு வாத்து காட்டுவார். பாருங்க பிள்ளைகள், வாத்து. சரியா? அடுத்தது என்ன பிள்ளைகள்? வெள்ளை. வாத்துட நிறம் என்ன? பணி எங்களுக்கு காட்டுறார், வெள்ளை நிறம். என்ன நிறம் பிள்ளைகள்? வெள்ளை. அடுத்தது என்ன பிள்ளைகள்? வாத்துடைய கால். கால் எங்க இருக்கு வாத்துட? பணி எங்களுக்கு காட்டுறார் என்ன? கால். அடுத்தது பிள்ளைகள், வாத்துடைய என்ன? சொண்டு. என்ன சொல்லுவீங்க? சொண்டு. பணி எங்களுக்கு காட்டுறாரு. அப்ப பிள்ளைகள் நான்கு சொற்கள் இந்த இடத்துல இருக்கு. என்ன சொற்கள்? வாத்து, வெள்ளை, கால், சொண்டு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? இதை அழகா எழுதிட்டு என்ன செய்வோம் பிள்ளைகள்? மற்ற விடயங்களுக்கு நாங்க செல்ல போறோம். அப்ப முதலாவது வாத்து என்று நாங்க எழுத போறோம். சரியா? வாங்க என்னோட சேர்ந்து எழுதுவோம். வாத்து. பிள்ளைகள் வாத்து என்று நாங்கள் எழுதிட்டோம். அடுத்தது என்ன? வெள்ளை. எழுதுங்க பாப்போம் பிள்ளைகள், வெள்ளை என்று. வெள்ளை. சரியா பிள்ளைகள்? அடுத்தது என்ன? கால். எழுதுவோம் பாப்போம் பிள்ளைகள், கால். கால். அடுத்தது என்ன பிள்ளைகள்? சொண்டு. சொண்டு. பார்த்தீங்களா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு? இவ்வாறு நாங்கள் எழுதி கொள்ளலாம் உருப்பமைய இந்த சொற்களை. சரியா? என்னென்ன சொற்கள்? வாத்து, வெள்ளை, கால், சொண்டு. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்த பாடலை இப்போ நாங்கள் பார்க்க போகின்றோம். அது என்ன பாட்டு பிள்ளைகள்? எதை பற்றியதானது? அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் வந்து
இன்னும் ஒரு பாட்டு பார்க்க போறோம். யார பட்டி? பந்து நிலாவை பட்டி. நிலா எப்படி இருக்கும் பிள்ளைகள்? பந்து மாதிரி இருக்கும் என பனி எங்களுக்கு காட்டுறாங்க. இப்ப பிள்ளைகள் முதலாவது நான் என்ன செய்ய போறேன்? இந்த பாடலை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பிறகு நாங்க என்ன செய்வோம்? பாடலாக நாங்க பாடுவோம். சரியா? நிலா நிலா வா வா, நீயும் நானும் ஆடலாம், பந்து போல இருக்கிறாய். எப்படி இருக்குது பிள்ளைகள்? பந்து போல இருக்கிறாய், பந்து அடிக்க வா வா, கிண்ணம் போல இருக்கிறாய், சோறு உண்ண வா வா. கிண்ணம்னா என்ன பிள்ளைகள்? நீங்க சாப்பிடுற பிளேட் எப்படி இருக்கும்? தட்டு எப்படி இருக்கும்? கிண்ணம், அதுதான் சொல்லுவேன். சரியா? கிண்ணம் போல இருக்கிறாய், சோறு உண்ண வா வா. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள். வட்டமாக இருக்கிறாய். நிலா எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்கும் என பிள்ளைகள்? வட்டமாக இருக்கிறாய், எட்டி போக எண்ணாதே. நிலா என்ன செய்யும் பிள்ளைகள்? இப்படி எங்களை வானத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும் என்ன, அப்ப எங்களை விட்டு போக வேணாம் என்று இந்த பாட்டு சொல்லுது. அடுத்தது கிட்ட கிட்ட வா, எட்டி முத்தம் தா. சரியா பிள்ளைகள்? கிட்ட கிட்ட என்ன செய்யறோம் பிள்ளைகள்? நாங்க நிலாவை கூப்பிட இருக்கு. சரி, அப்ப நீங்க சின்னதா இருக்கிற நேரம் பிள்ளைகள், உங்களோட அம்மா என்ன செய்வாங்க உங்களுக்கு? நிலா காட்டிதான் என்ன பிள்ளைகள் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது தானே? இப்ப அந்த பாட்டை அதை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த பாட்டை நாங்க பாட போறோம். சரியா பிள்ளைகள்? எவ்வாறு பாடலாம்? சரியா? அப்படி பணி பிள்ளைகள் எங்களுக்கு என்ன செய்வாரு? அபிநயம் செய்து காட்டுவார். சரியா? எல்லாருக்கும் விருப்பம் தானே பணியோட சேர்ந்து பாடுறதுக்கு? பாடுவோம் பிள்ளைகள். நிலா நிலா வா வா, நீயும் நானும் ஆடலாம், பந்து போல இருக்கிறாய், பந்தடிக்க வா வா, கிண்ணம் போல இருக்கிறாய், சோறு உண்ண வா வா, வட்டமாக இருக்கிறாய், எட்டி போக எண்ணாதே, கிட்ட கிட்ட வா, எட்டி முத்தம் தா. கிட்ட கிட்ட வா, எட்டி முத்தம் தா. என்ன செய்யலாம் பிள்ளைகள்? நீங்கள் இவ்வாறு இந்த பாட்டை நீங்கள் என்ன செய்யலாம்? பாடலாம். என்ன ஒருக்கா நாங்கள் கைகள் எல்லாம் தட்டி பார்ப்போமா பிள்ளைகள்? பாடுங்க பார்ப்போம். நிலா நிலா வா, நீயும் நானும் ஆடலாம், பந்து போல இருக்கிறாய், பந்தடிக்க வா வா, கிண்ணம் போல இருக்கிறாய், சோறு உண்ண வா வா, வட்டமாக இருக்கிறாய், எட்டி போக எண்ணாதே, கிட்ட கிட்ட வா, எட்டி முத்தம் தா. கிட்ட கிட்ட வா, எட்டி முத்தம் தா. சரியா பிள்ளைகள்? போய் வாரு, நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த பாடலை நாங்கள் பாடலாம் என்ன பிள்ளைகள்? சரி, இப்போ பார்ப்போம் பிள்ளைகள். இந்த பாடலில் நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த பாடலில் பிள்ளைகள் சில பயிற்சிகள் இருக்கு. இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்தோம்? அழகான ஒரு நிலாவை பற்றி நாங்கள் பாட்டோண்டு பாடினோம் என்ன பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகள் பாட போகிறோம் யாரை பற்றி? அதாவது பிள்ளைகள் பட்டம் பற்றி ஒரு பாட்டோன்னு இருக்குது. சரியா? பட்டம் எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்க? பாப்போமா பிள்ளைகள் அடுத்த பாட்டு எதை பற்றி பிள்ளைகள்? பனிட கையில் என்ன இருக்கு? எல்லாரும் பாருங்க பாப்போம். பட்டதை பட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் வகுப்பில்? இப்படி ஒரு அழகான பட்டம் செய்து சும்மா விளையாட இல்லாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? பாடி பாடி கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த பட்டத்தை நாங்கள் விட போகிறோம். சரியா? இப்போ பாருங்க பிள்ளைகள், முதலாவது பட்டம் விடுவோம். சரியா? பட்டம் விடுவோம், பட்டம் விடுவோம், பாடி பாடி பட்டம் விடுவோம், பட்டம் 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 பட்டம். சரியா? அப்போ நாங்கள் இப்போ பாடுவோம் பிள்ளைகள். சரியா? எப்படி பாட போகிறீங்க? இப்போ பனி எங்களுக்கு நாங்கள் பாடுற நேரத்தில் பட்டம் விடுவார். சரியா?
பட்டம் விடுவோம் பட்டம் விடுவோம் பாடி பாடி பட்டம் விடுவோம் பட்டம் 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 விடுவோம் பட்டம் விடுவோம் பாடி பாடி பட்டம் விடுவோம் பட்டம் 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 பார்த்தீங்களா பிள்ளைகள். அப்போ நாங்கள் பட்டம் விடுற நேரம் நாங்கள் என்ன செய்யலாம்? பாடி பாடி நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், இந்த பட்டத்தை நாங்கள் என்ன செய்யலாம், விடலாம் என்ன பிள்ளைகள். இப்போ நாங்கள் என்ன செய்தோம், அழகான பாடல்கள் பற்றி நாங்கள் பார்த்தோம். முதலாவது பிள்ளைகள் நாங்கள் எதை பற்றி பார்த்தோம், பூக்களை பற்றியதான பாடல். என்ன பிள்ளைகள், யாரை பற்றி நாங்கள் பார்த்தோம், மணி எங்களுக்கு காட்டார். யார், பூக்கள். பூக்களை பற்றி நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள், அந்த பாடலை பாடி நீங்கள் ஞாபகப்படுத்த இருக்கு. சரியா, ரெண்டாவது யாரை பற்றி பாடணும், யாருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பாப்பம். பனி எங்களுக்கு இப்போ காட்ட போகிறார். யாரு, வாத்து. யாரை பற்றி பாடணும் பிள்ளைகள், வாத்துவை பற்றி பாடணும். அப்போ வாத்துவை பற்றி நீங்கள் பாடின பாடல்கள் உள்ள சொற்கள் எல்லாம் பிள்ளைகள் நீங்கள் ஞாபகப்படுத்த இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் யாரை பற்றி பாடணும், யாரை பற்றி பாடினோம் பிள்ளைகள், பனி யோசிக்கிறார். யாரு, நிலாவை பற்றி. என்ன பிள்ளைகள், யாரை பற்றி பாடினார், நிலாவை பற்றி நாங்கள் பாடினோம், நிலாவை பற்றி பாடினோம். என்ன பிள்ளைகள், அடுத்தது கடைசியா இப்போ நாங்கள் யாரை பற்றி பாடிக்கொண்டிருக்கோம், பனி எங்களுக்கு காட்ட போறாரு. யாரை பற்றி பாடுனீங்க பிள்ளைகள், பட்டத்தை பற்றி. என்ன பிள்ளைகள், பட்டம் எப்படி விடுறது, பாடி பாடி விட இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். சரியா, இப்போ பிள்ளைகள் இந்த எல்லா பாடல்லையும் நாங்கள் படித்த சொற்களை வைத்து கொண்டு சில வசனங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா பார்ப்போம் பிள்ளைகள், என்ன இருக்கு இந்த இடத்துல, பாடல்களிலிருந்து தெரிவு செய்த வாக்கியங்களை வாசிப்போம். சரியா, என்ன சொல்லியிருக்கு பிள்ளைகள் இந்த இடத்துல, பாடல்களிலிருந்து தெரிவு செய்த வாக்கியங்களை வாசிப்போம். சரியா, அப்ப முதலாவது வசனம் என்ன, பட்டம் விடுவோம். சரியா, நாங்க பட்டத்தை பற்றி பார்த்தோம் தானே பிள்ளைகள், பட்டம் விடுவோம். இப்ப பட்டம் என்று உங்களுக்கு ஒரு சொல் தந்தா, இப்ப நீங்க எப்படி வாக்கியம் எழுதுவீங்க, பட்டம் விடுவோம் என்று சொல்ல இருக்கு. சரியா, அடுத்தது என்ன பிள்ளைகள், பாடி பாடி பட்டம் விடுவோம். பாத்தீங்களா பிள்ளைகள், பாடி பாடி பட்டம் விடுவோம். சரியா, மூன்றாவது வசனம் என்ன பிள்ளைகள், யாரை பற்றி சொல்லியிருக்கு, வாத்துவ பற்றி. தட்டை சொண்டு வாத்து. வாத்துல சொண்டு எப்படி இருக்கும், தட்டையாக எப்படி இருக்கும் பிள்ளைகள், தட்டை சொண்டு வாத்து. அடுத்தது பிள்ளைகள், வாத்துவை பற்றி இன்னொரு வசனமும் இருக்கு, என்ன இருக்கு, தத்தி செல்லும் வாத்து. வாத்து எப்படி செல்லும் பிள்ளைகள், தத்தி தத்தி போகும். அப்ப அதுதான் பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, தத்தி செல்லும் வாத்து. சரியா, அடுத்தது பிள்ளைகள், வாத்து என்ன நிறம், வெள்ளை. என்ன, வெள்ளை நிற வாத்து. சரியா, இப்ப பாருங்க பிள்ளைகள், பாடல்ல இருந்து சில வாக்கியங்களையும் நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா, அப்ப நீங்க இந்த வாக்கியங்களை என்ன செய்ய இருக்கு, இந்த வசனங்களை நீங்க வாசிக்க இருக்கு தொடர்ந்து. அதோட பிள்ளைகள் நாங்க ஒரு சிறிய செயற்பாடு இப்ப செய்ய போறோம். சரியா, வாங்க பாப்போம் பிள்ளைகள். பிள்ளைகள் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல எங்களுக்கு சில சொற்கள் இருக்கு பிள்ளைகள், நாங்க படித்த பாடல்ல இருந்து நாங்க அதாவது இந்த சொற்களை வைத்து கொண்டு வசனங்கள் அமைக்க போறோம். முதலாவது பிள்ளைகள் நாங்கள் பூக்களை பற்றி பார்க்க போறோம். சரியா, ஓ பூக்கள்ல பிள்ளைகள் முதலாவது வரி என்ன, யாருக்கு ஞாபகம் இருக்கு, முதலாவது ஒரு சொல்ல நான் காட்டுறேன் பிள்ளைகள், அதை வச்சு நாங்கள் வாக்கியம் அமைக்க போறோம். சரியா, இது என்னது வாசிங்க பாப்பம், சின்ன. சரியா, இப்ப சின்ன அடுத்தது என்ன வரும், சிலர் சொல்றீங்க. சரியா, பனி யோசிக்கிறாரு, என்னது, நல்ல பிள்ளை. சரியா பிள்ளைகள் பாருங்க, சின்ன சின்ன
என்ன பிள்ளைகள் சின்ன சின்ன என்ன படித்த எதை பட்டி படித்த பூக்களை பட்டி என்ன பிள்ளைகள் பூக்கள் எங்கே இருக்கு காட்டுங்க பாப்போம் இங்கே இருக்கு என்ன பிள்ளைகள் சின்ன சின்ன என்ன பூக்கள் பாருங்க பிள்ளைகள் ஒரு சொல் நாங்கள் அமைத்திட்டோம் சின்ன சின்ன பூக்கள் சரியா பிள்ளைகள் அடுத்தது நாங்கள் பூட நிறத்தை பற்றி படித்தோம் சரியா அப்போ ஒரு நிறம் படித்தோம் பிள்ளைகள் என்ன நிறம் படித்தீங்க முதலாவது நான் காட்டுறேன் பிள்ளைகள் பாப்போம் என்ன என்ன மஞ்சள் என்ன பிள்ளைகள் மஞ்சள் என்ன வரும் மஞ்சள் நிற என்ன பிள்ளைகள் மஞ்சள் நிற என்ன பிள்ளைகள் பூக்கள் பாருங்க பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு சின்ன சின்ன பூக்கள் அடுத்தது என்ன மஞ்சள் நிற பூக்கள் அப்போ நீங்கள் எழுதுகிற நேரமும் அப்படி தான் எழுத இருக்கு மஞ்சள் நிற பூக்கள் எழுதி முற்றுப்புள்ளி வைக்கணும் சரியா பிள்ளைகள் அடுத்தது நாங்கள் நிலாவை பற்றி பார்த்தோம் நம்ம நிலா பாட்டிலிருந்து பிள்ளைகள் இன்னும் ஒரு வாக்கியம் நாங்கள் அமைக்க போகிறோம் சரியா ரைட் முதலாவது பிள்ளைகள் முதலாவது சொல்ல நான் தாரேன் என்னது பந்து சரியா பந்து என்ன செய்வோம் பந்தனாக பந்து அடிக்க சரியா பிள்ளைகள் பந்து அடிக்க வா வா பார்த்தீங்களா பிள்ளைகள் பந்து அடிக்க வா வா இப்போ நாங்கள் என்ன செய்தோம் இந்த நிலா பாட்டிலேருந்து வந்த ஒரு வாக்கியம் என்ன செய்திருக்கோம் பிள்ளைகள் இந்த இடத்துல அமைச்சு இருக்கிறோம் இப்போ இப்படி பிள்ளைகள் சொற்கள் மாத்திரமல்ல இவ்வாறு வாக்கியங்கள் அமைக்கவும் உங்களுக்கு தெரிய இருக்கு பார்த்தீங்களா பிள்ளைகள் சின்ன சின்ன பூக்கள் அது ஒரு வாக்கியம் மஞ்சள் நிற பூக்கள் அது ஒரு வாக்கியம் பந்து அடிக்க வா வா அதுவும் ஒரு வாக்கியம் இவ்வாறு பிள்ளைகள் சிறிய சிறிய வாக்கியங்கள் அமைக்கவும் உங்களுக்கு தெரிய வேண்டும் சரியா இப்போ தெரியும் தானே பிள்ளைகள் தெரியும் ஏன்னா அப்போ நன்றாக நீங்கள் என்ன செய்ய இருக்கு கவனமாக நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கு பார்த்தீர்களா பிள்ளைகள் இப்போ இவ்வளவு நேரமாக அதாவது தமிழ் மொழியில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடல்கள் நாங்கள் பார்த்தோம் என்ன பிள்ளைகள் அப்போ இந்த பாடல்களை நீங்கள் என்ன செய்ய இருக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கு அதோட பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய இருக்கு அதில் உள்ள சொற்கள் அதில் உள்ள வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக அவதானித்து கொள்ளவும் இருக்கு அப்போ இவ்வளவு நேரமாக பிள்ளைகள் பனி அதே போல் நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள் நன்றாக இந்த பாடங்களை கற்றுக்கொண்டீங்க அப்போ இன்று பிள்ளைகள் நான் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் திரும்பவுமாக இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்